சுகாதார உலகளின் தரம் 10க்கானது. இதுல அழகு மெய்வல்லுநர் விளையாட்டுகள் தொடர்பான பாவம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு விளையாட்டை வந்து பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தலாம், பெரு விளையாட்டுகள் அல்லது மெய்வல்லுநர் சொல்லுவோம். ஸ்கூல்ல லெவல்ல சொல்றேன்னு சொன்னா பெரு விளையாட்டுகள் அல்லது மெய்வல்லுநர் சொல்லலாம், அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ்னு சொல்லுவோம். கேம்ஸ்னு சொன்னா ஒரு குழுவாக அல்ல தனிப்பட்ட நபர்களாக விளையாடுற ஒரு பெரு விளையாட்டுகளை குறிப்பிடுவோம். உதாரணமா கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன் அப்படியானதுகள் அதுல உள்ளடங்கும். மெய்வல்லுநருங்கக்குள்ள ட்ரெக் அண்ட் ஃபீல்ட், அதாவது சுவடுகளை மைதானத்தை பயன்படுத்தி நடத்தப்படுற போட்டிகள் என்ன செய்யுது, மெய்வல்லுநர் விளையாட்டுகளா காணப்படுது. உங்களுக்கு தெரியும் உலகத்திலே மிக பிரபல்யமா இந்த ஒரு வீரர் தான் உசைன் போல், அவரு பங்கு பெற்ற போட்டியாக இந்த மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டியில செய்து காணப்படுது. மெய்வல்லுநரா உள்ளடங்குற நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னு சொன்னா சுவட்டு நிகழ்ச்சிகள் அனைத்து மெய்வல்லுநர்ல காணப்படும். உதாரணமாக 100 மீட்டர், 200 மீட்டர் அப்படியானது. அடுத்து மைதான நிகழ்ச்சிகள் பார்க்க போகணும், நம்ம என்ன செய்யலாம், எரிதல் நிகழ்ச்சிகள், பாய்தல் நிகழ்ச்சிகள் அப்படியானது இருக்கும். அப்ப தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள். அப்ப நீங்க இதுல வகைகளை எங்க படிச்சுப்பீங்கன்னு சொன்னா, அந்த பிரதான வகைகளை எங்க படிச்சுப்பீங்கன்னு சொன்னா 10ஆம் தரத்துல என்ன செஞ்சுப்பீங்க படிச்சுப்பீங்க. அப்ப பிரதான வகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மேலதிகமாக பிரதான இந்த மெய்வல்லுநர் விளையாட்டுகள் பிரதான வகைகள் 5 வகை அறிக்கை. முதலாவது சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள் என்ன செய்து காணப்படுது, முதலாவதுவாக சுவட்டு மைதான நிகழ்ச்சிகளாகவும். இரண்டாவது நட போட்டி நடை, ரேஸ் வாக்னு சொல்ற நடை போட்டி, அது என்ன செய்யும் இரண்டாவது வகையாகவும். மூன்றாவது வீதி ஓட்டம், வீதி ஓட்ட நிகழ்வு என்ன செய்யுது நடக்கும், ரோட் ரேஸ்னு சொல்ற. அடுத்தது நாலாவது நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம், நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம் எதை சொல்றான்னு சொன்னா அந்த ஓட்ட பாதை எப்படி இருக்கும், சகல நிலப்பரப்புகளை உள்ளடக்கினது என்ன செய்யும் காணப்படும். இப்ப உதாரணமா நீங்க யோசிச்சுப்பாங்க நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம்னா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஓடுறதா, உதாரணமா இங்க கிழக்கு மாகாணத்துல தொடங்கி மேல் மாகாணத்துல போய் முடிக்கிறதா, இல்ல நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம்னா அந்த ஓட்ட பாதையில எப்படி இருக்கும் சொன்னா சகல நிலப்பரப்புகளும் வித்தியாசமான, இப்ப சதுப்பு நிலம், மணல் பாங்கு, மலைப்பாங்கு, மேடு, பள்ளம், இப்படி எல்லா வகையான நிலப்பரப்புகளையும் உள்ளடக்கினதாக நாட்டுக்கு குறுக்கான ஓட்டம் என்ன செய்ய காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா மலையேற்றம், மலையேற்றம் சொல்ற என்ன, கரடு முரணான பாதையில காலநிலை கஷ்டமான பிரதேசத்தை மேல போயிட்டு ஆறு குறைந்த நேரத்துல ஏறி முடிக்காரோ அவரு தானே வெற்றியாளர் தீர்மானிக்கிறோம் போட்டி அறிக்கை. அதுல ஒன்று நான் சொன்னேன் வீதி ஓட்டம் சொன்னேன். இப்ப எல்லாரும் தெரியும் மரதை என்ன சொல்லுவீங்க, மரத நோட்டம் மரதனை பத்தி அறிக்கை கலப்பீங்க. மரத நோட்டம் சித்திர ஒரு சித்திர வருஷம் வந்தா இல்லாடி ஏதாவது பெருநாட்கள் வந்தா என்ன செய்வாங்க, மரதன் நடத்துறனு சொல்லி நடத்துவாங்க. அங்க நடத்துறது மரதனான்னு பார்த்தா அங்க நடக்கிறது என்ன மரதனாக இருக்காது, மரதன்ட்டு சென்னா கட்டாயமாங்க 42.195 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் என்னது மரதனாக காணப்படும். தெளிவா வணங்கணும், மரதண்டா என்ன 42.195 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் அது மரதனாக என்ன செய்யுது காணப்படுது. ஆனா இங்க சித்திரை அல்லது பெருநாள்களுக்கு நடத்தப்படுற போட்டியை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைந்தது 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் நம்மளோட பாடசாலை மட்டத்துல என்ன செய்யும் நடத்தப்படும் சில இல்ல விளையாட்டு போட்டிகளுக்கு. அப்ப நீங்க அதை என்ன பெயர் கொண்டு அழைக்கீங்கன்னு சொன்னா மரதன் என்று சொல்லி. ஆனா இதுக்கு பிறகு நம்ம படித்ததுக்கு பிறகு அந்த மரதன் சொல்லலுமா, இல்ல மரதன் சொல்றனா கட்டாயம் 42.195 கிலோமீட்டர் என்ன செய்யணும் காணப்படணும். அப்ப நடத்தப்படுறதெல்லாம் வீதி ஓட்டங்களாகவே கருதப்படும். அப்ப நீ இதுக்கு பிறகு நீங்க என்ன அழைக்கணும் அப்படியான போட்டிகளை வீதி ஓட்டம் மாத்திரம் என்ன சொன்னீங்க அழைத்து கொள்ளணும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 5 பிரதான வகைகள்ல ஒரு வகைதான் சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள். மெய்வல்லுநர் நிகழ்ச்சிகள் பிரதானமாக 5 வகைப்படுதுன்னு சொன்னேன், அதுல பிரதான வகைகள்ல ஒன்றுதான் சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள். சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதுல ஒன்று சுவட்டி நிகழ்ச்சி, சுவட்டி நிகழ்ச்சி சொன்னா சுவட்டை மட்டும் பயன்படுத்தி நடத்தப்படுற போட்டிகளாக சுவட்டு நிகழ்ச்சிகள் என்ன செய்யுது காணப்படுது. சுவட்டை மட்டும் பயன்படுத்தி நடத்தப்படுற போட்டியாக என்ன செய்யுது சுவட்டு நிகழ்ச்சிகள் காணப்படுது. தொடர்ச்சியாக மைதான நிகழ்ச்சிகள் சுவடு தவிர்ந்த பிரதேசத்துல நடத்தப்படுறதா என்ன மைதான நிகழ்ச்சிகளாக நடக்கும். சுவடு தவிர்ந்த பிரதேசத்துல நடத்தப்படுற போட்டி தான் என்ன மைதான நிகழ்ச்சிகளாக காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சுவட்டு நிகழ்ச்சி மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. சுவட்டு நிகழ்ச்சி மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. இது எதன் அடிப்படையில பிரிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த ஓடுற தூரத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது பிரிக்கப்படுது. சுவட்டு நிகழ்ச்சியில ஓடுற ஒரு வீரர் ஓடுற தூரத்தின் அடிப்படையில மேலும் 3 விதமாக பிரிக்கப்படுது. முதலாவது குறுந்தூர ஓட்டம், குறுந்தூர ஓட்டத்துக்கு நம்ம இலகுவாக ஒரு வரைவிலக்கணம் சொல்ல போனா 400 மீட்டரும் அதற்கு உட்பட்ட அனைத்தும் குறுந்தூர ஓட்டமாக என்ன செய்யுது காணப்படுது. 400 மீட்டரும் அதற்கு உட்பட்டதும், அப்ப 400 அதுக்குள்ள வருமா இல்லையா, 400 வரும். அப்ப 400 மீட்டரும் அதற்கு உட்பட்டதுங்கக்குள்ள அப்படியான அனைத்து போட்டிகளையும் நம்ம என்னென்ன சொல்லுவோம் குறுந்தூர ஓட்டம் சொல்லுவோம். உதாரணமா சொல்ல போனோம்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 110 மீட்டர் சட்டைவெளி ஓட்டம், 100 மீட்டர் சட்டைவெளி ஓட்டம். 110 மீட்டர் சட்டைவெளி ஓட்டம் ஆண்களுக்கானது,
நூறு மீட்டர் சட்ட வெளியோட்டம் பெண்களுக்கானது, 400 மீட்டர் சட்ட வெளியோட்டம் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது. இதுக்கு மேல் அதிகமாக அஞ்சல் ஓட்டங்கள் 4x100, 4x200, 4x400 போன்றவை இந்த குறுந்தூர் ஓட்டத்தில் என்ன செய்யுது நடத்தப்படுது. இப்போ நீங்க யோசிக்கலாம், 4x400 அப்ப பெருக்கி பார்க்கக்குள்ள 1600 வருது. அப்ப 400க்கு உட்பட்ட வச்சுன்னா இது வருமா நினைக்கலாம், யோசிக்கலாம். ஆனா நீங்க எதை யோசிக்கணும்னா ஒரு வீரர் ஓடுற தூரத்தை தான் என்ன செய்யணும் யோசிக்கணும். அப்ப 400 மீட்டரும் அதுக்கு உட்பட்டதும் ஓரால் ஓடுறதுன்னா அது அனைத்தும் இதுக்குள்ள வரப்போகுது குறுந்தூரம். இப்போ நம்ம அத்திம தூரத்தை விட்டுட்டு நம்ம நெடுந்தூரத்தை பார்ப்போம். நெடுந்தூர ஓட்டம்ஸ்னா அதுல 10,000 மீட்டர் மட்டும்தான் என்ன செய்ய காணப்படுது. நெடுந்தூர ஓட்டத்துல ட்ரெக்ல நடக்கிற நெடுந்தூர ஓட்டமாக 10,000 மீட்டர் மட்டும் என்ன செய்யுது காணப்படுது. அப்ப மத்திய தூர ஓட்டத்தை நம்ம இலகுவாக என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். 400 மீட்டருக்கும் 10,000க்கும் இடைப்பட்டதெல்லாம் மத்திய தூரமாக காணப்படுது. நெடுந்தூரத்து தெரியுமா உங்களுக்கு என்ன, 10,000 மட்டும் இயக்கி குறுந்தூரம்னா 400 மீட்டருக்கும் அதுக்கு உட்பட்டதும். அப்ப மத்திய தூரத்தை நம்ம என்ன லேசா யாவது எப்படி சொல்லும், 10,000க்கும் 400க்கும் இடைப்பட்டது அனைத்தும் மத்திம தூர ஓட்ட நிகழ்ச்சி என்ன செய்யுது காணப்படுது. அப்ப 400 வருமா வராது, 10,000 வருமா வராது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஓட்ட தூரம் என்னது காணப்படுது. அதுல நடத்தப்படுற போட்டிகளை பாத்தீங்கன்னா 1,800 மீட்டர், 1,500 மீட்டர், 3,000 மீட்டர், 5,000 மீட்டர், 3,000 மீட்டர் ஸ்டீபிள் ஜஸ்ட் அப்படியான போட்டிகள் என்ன செய்யுது இந்த மத்திம தூர ஓட்டத்துக்கு உதாரணமாக என்ன செய்யுது காணப்படுது. இப்ப சுவட்டி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெளிவாரிக்கும். அடுத்தது மைதான நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா மைதான நிகழ்ச்சிகளை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தலாம். முதலாவது பாய்தல் நிகழ்ச்சிகளாகவும் இரண்டு எரிதல் நிகழ்ச்சிகளாகவும் காணப்படுது. முதலாவது பாய்தல் நிகழ்ச்சி, இரண்டாவது என்ன எரிதல் நிகழ்ச்சி. நம்ம முதல்ல எரிதல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பாய்தலுக்கு வருவோம். எரிதல் நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு தெரியும் அதுல மேலும் வகைகள் இல்ல. எரிதல் நிகழ்ச்சி 4 வகைப்படும். முதலாவது ஈட்டி எரிதல், தட்டு எரிதல், மூன்றாவது சம்மட்டி எரிதல், நான்காவது குண்டு போடுதல். அதிகமான பிள்ளைகள் விடை எழுதக்குள்ள எக்ஸாம்ல குண்டெறிதல் எழுதிவிங்க, குண்டு எரிதல் எழுதிவிங்க. குண்டு எரிஞ்சா ஃபவுல். ஒரு போட்டியில அவர் குண்ட எரிஞ்சா இருந்துச்சுன்னா ஃபவுல். குண்டு எப்படி எரியலாம், ஒரு குண்டு போடக்குள்ள அந்த குண்டு எங்க எரிக்கணும், அவரை உடல்ற தாடையில் எரிக்கணும், கழுத்துக்கும் தோலுக்கும் இடைப்பட்ட இடத்துல என்ன செய்யணும் காணப்படும். அந்த குண்டு அவர் கையால தள்ளித்தான் என்ன செய்யணும் போடணும். அப்படி இல்லாம தாடைக்கு வெளியே எடுத்து எரிஞ்சா இருந்துச்சுன்னா ஃபவுல். அப்ப குண்டு எரிஞ்சா ஃபவுல்ங்கக்குள்ள குண்டு எரிதல் எழுதினாலும் பிள்ளைதானு, குண்டு எரிஞ்சா ஃபவுல்னு சொல்லக்குள்ள குண்டு எரிதல் எழுதினா பாய்தல் நிகழ்ச்சிகள். பாய்தல் நிகழ்ச்சிகள் பிரதானமாக இரண்டு வகைப்படுது. பாய்தல் நிகழ்ச்சிகள் பிரதானமாக இரண்டு வகைப்படுது. முதலாவது கிடைப்பாய்ச்சல், இரண்டாவது நிலைக்குத்து பாய்ச்சல். கிடைப்பாய்ச்சலை நம்ம இலகுவா யாவச்சிக்கலாம், நிலத்துக்கு சமாந்தரமாக பாயிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிடைப்பாய்ச்சல் சொல்லுவோம். நிலம் இப்ப நிலம் ஒன்று இருக்கிறீங்கன்னா நிலத்துக்கு சமாந்தரமா என்ன செய்யறோம் பாயிரம், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் கிடைப்பாய்ச்சல் சொல்றோம். அப்ப அதுக்கு உதாரணமாக நீளம் பாய்தல், முப்பாய்ச்சல். முப்பாய்ச்சலுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு தத்தி மிதித்து பாய்தல்னு சொல்றாரு. சத்தி மிதித்து பாய்தல் சொல்றது முப்பாய்ச்சல் தானே செய்யும் குறிப்பிடும். அப்ப கிடைப்பாய்ச்சல்னா யோசிக்கணும் என்ன சமாந்தரமாக, அப்ப நிலத்துக்கு சமாந்தரமாக தூரத்துக்கு என்ன செய்ய போறது தான் கிடைப்பாய்ச்சல் சொல்றாங்க. அப்ப இரண்டாவது வகை தான் நிலைக்குத்து பாய்ச்சல். நிலைக்குத்து பாய்ச்சல்னா நிலத்துக்கு செங்குத்தாக, இப்ப ஒரு உயரம் இப்படி இருக்கு நம்ம என்ன செய்யணும் நிலத்துல இருந்து இப்படித்தானே வரப்படும். அப்ப அத என்னது நிலத்துக்கு செங்குத்தாக பாய்கிறது தானே சொல்லுவோம் நிலைக்குத்து பாய்ச்சல் சொல்லுவோம். அப்ப அதுக்கு உதாரணமாக காணப்படுது முதலாவது உயரம் பாய்தல். நீங்க யோசிச்சு பாருங்க, ஓடி வந்து என்ன செய்யலாம் காலை ஊண்டி மேல உயர்ந்து கீழே என்ன செய்யலாம் விழுறாங்க, நீளம் பாய்தல் அப்படியா இல்ல, நிலத்துக்கு சமாந்தரமாக என்ன செய்யற தூரத்துக்கு போறாரு. இரண்டாவது விடயம் கோல ஊன்றி பாய்தல், அதுவும் ஓடி வந்து என்ன செய்யறாங்க கோலை ஊன்றிட்டு உடல் என்ன செய்யும் நிலத்துக்கு செங்குத்தாக மேல் நோக்கி எழுமா இல்லையா அப்படியான செயற்பாடு. அப்ப நீங்க லேசா யாமச்சுக்கணும்னா நிலத்துக்கு சமாந்தரமாக பாய்கிறது கிடைப்பாய்ச்சலாகும், நிலத்துக்கு செங்குத்தாக பாய்கிறது நிலைக்குத்து பாய்ச்சலாகும் என்ன செய்யுது காணப்படுது. அப்பனா இதுதான் சுவட்டு மைதான நிகழ்ச்சிகள் வகைகளாக என்ன செய்யுது காணப்படுது. இது அடிக்கடி எக்ஸாமுக்கு வர அட்டவணை. உங்களுக்கு தெரியும் ஆறாவது கேள்வி, ஏழாம் கேள்வி கேம்ஸ்ல வரும், வாலிபால், ஃபுட்பால், நெட்பால். ஏழாம் கேள்வியில ஏபிசிட்டு மூணு வகை இருக்கும், ஏல வாலிபாலும் பில நெட்பாலும் சில ஃபுட்பாலும் இருக்கும், அதுல ஏதாவது ஒன்றை நீங்க செஞ்சா போதும். ஆனா ஆறாவது கேள்வி எப்படி வரும்னு அத்லெட்டிக்ல வரும், மெய்வல் நிகழ்ச்சியில. அந்த அத்லெட்டிக்ல வாரத்துல மிக பிரதானமாக இந்த அவங்களோட திரையில இருக்கிற அட்டவணையே மெயின் பண்ணி இந்த அட்டவணையை வச்சுட்டா என்ன செய்யா அதிகமான கேள்விகள் என்ன செய்யும் காணப்படும். அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த அட்டவணையை தெளிவாக விளங்கி கொள்ளணும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஓட்ட புறப்பாட்டு முறைகள் பார்க்க போறோம். இப்ப நம்ம பாத்துட்டோம் சுவட்டு நிகழ்ச்சிகள்ல சில முறைகள் இருக்கு. சுவட்டு நிகழ்ச்சிகள்ல மூன்று பிரதான முறைகள் இருக்கு.
குறுந்துற ஓட்டம், மத்திம சுர ஓட்டம், நீண்ட சுர ஓட்டம். அப்ப அந்த ஓட்ட புறப்பாடுகள் எப்படி ஆரம்பிக்கப்படுது? ஒரு ஒரு போட்டி ஒன்று ஆரம்பிக்கிறது முறைமை ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த முறைமைகள்ல தான் இந்த ஓட்ட புறப்பாடுகள் காணப்படுது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஓட்ட புறப்பாட்டு முறை பிரதானமாக ரெண்டு வகைப்படுது. முதலாவது நின்ற புறப்பாடு, ரெண்டாவது பதுங்கி புறப்பாடு. நின்ற புறப்பாடு, ரெண்டாவது பதுங்கி புறப்பாடு. பதுங்கி புறப்பாட்டுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, குந்தி புறப்பாடுன்னு சொல்ற. பதுங்கி புறப்பாட்டுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு என்ன? குந்தி புறப்பாடு. எக்ஸாம்பிள், நீங்க உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாம்க்கு போறீங்க, நீங்க பதுங்கி புறப்பாடு படிச்சுட்டு போய் அங்க குந்தி புறப்பாடுன்னு ஒரு சொல்லணும்தா என்ன சரியில்ல குளம்புறல. அப்ப பதுங்கி புறப்பாடுக்கு ரெண்டு பேர் இருக்கு. முதலாவது குந்தி புறப்பாடு, குந்தி புறப்பாடு என்றாலும் அந்த பதுங்கி புறப்பாடு தான் என்ன செய்யுது, குறிப்பிடுது. அப்ப நின்ற புறப்பாடுனா ஒரு வகைதான், அது மேலும் வகைகளாக என்ன பிரிக்கப்பட மாட்டாச்சு. பதுங்கி புறப்பாடு மேலும் மூன்று வகைகளாக என்ன செய்யுது, பிரிக்கப்படுது. நீள் புறப்பாடு, மத்திம புறப்பாடு, குறுகிய புறப்பாடு. அப்ப பதுங்கி புறப்பாடு மேலும் மூன்று வகையா பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, நீள் புறப்பாடு, மத்திம புறப்பாடு, குறுகிய புறப்பாடு. இது எதன் அடிப்படையில பிரிக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த வீரர் நிற்கிற நிலை, அந்த அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குதான். இப்ப அவரு போயிட்டு ஸ்டார்டிங்ல இருக்க போறார், குந்த போறார், குந்தக்குள்ள அந்த ரெண்டு காலுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி இருக்குதாரு. இப்ப ஸ்டார்டிங்ல ரெண்டு காலை நிலத்துல வச்சு குந்தணுமா இல்லையா, அந்த டைம்ல அந்த ரெண்டு காலுக்கும் இடையில இருக்கிற அந்த தூரத்தை வச்சு இதெல்லாம் மூணு விதமா பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த தூரம் எப்படி ஒரு ஆளுக்கு வேறுபடா, அவரோட உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும், வேறுபடும். ஒரு ஷோர்ட்டான ஆளுச்சுன்னா அவருக்கு ஷோர்ட்டா நடந்தவர், ஒரு அளவான எவரேஜான ஆளுச்சுன்னா ஒரு மிடில், ஒரு மத்தியம குறப்பாடாயும். அதே ஒரு உயரமான ஆளுச்சுன்னா நீண்ட, அவருக்கு ஸ்டெப் ஸ்டெப் கூட அறிக்கும். அப்ப அதை வச்சுதான் இந்த மூன்று முறையை என்ன செஞ்சுக்கான்னு பிரிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நின்ற புறப்பாடு முறை தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நின்ற புறப்பாட்டுக்கு வரைவிலக்கு நடந்தாங்க, 400 மீட்டருக்கு கூடிய அனைத்து ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நின்ற புறப்பாட்டு முறை பயன்படுத்தப்படுது. அப்ப இலகுவா சொல்லலாம் எப்படி, 400க்கும் மேல இருக்கிற எல்லாத்துக்கும். அப்ப 400 வருமா, வராது. இப்ப பக்கத்துல போட்டோ பாத்தீங்கன்னா விளங்கும், இந்த முறையெல்லாம் எப்படி செய்வான், ஆரம்பிப்பாங்க. இப்ப 400 மீட்டருக்கு மேற்பட்ட அனைத்துக்கும் நின்ற புறப்பாட்டு முறை என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. அதுக்கு உதாரணம் காட்டுறீங்க பாத்தீங்கன்னா 800 மீட்டர், 1500 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ். ஸ்டீபிள் சேஸ் நீங்க பாத்திருக்கீங்க டிவில, டிவில எல்லாம் ஹேர்டில்ஸ் மாதிரி இருக்கும், பாஞ்சிட்டு கடைசி ஜம் வந்துட்டு இங்க வரும், தண்ணிக்குள்ள பாஞ்சிட்டு ஓடுவாங்க, அதுதான் ஸ்டீபிள் சேஸ்ன்னு சொல்றேன். நீங்க நேர்ல இருந்தா உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டையிலும், இதுல வீடியோகள் அந்த கவரேஜ் பிரச்சனையால வீடியோகள் இல்ல. அது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 5000 மீட்டர், 10000 மீட்டர், மரதன், இவை அனைத்துக்கும் நின்ற புறப்பாட்டு முறை மூலம் தான் என்ன செய்து போட்டிகள் ஆரம்பிக்கப்படுது. அப்ப நீங்க லேசா விளைய என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கேள்வி கேட்கலாம், 800 மீட்டர் எப்புறப்பாட்டு முறை மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது, இந்த எம்சிக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், 800 மீட்டர் எப்புறப்பாட்டு முறை மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது. எந்த புறப்பாடு, நின்ற புறப்பாடு. உதாரணமா 4x400 சொல்லி கேட்டா நீங்க டக்குன்னு என்ன செய்யணும், குறுந்தூரம், குறுந்தூரம் எதன் மூலம் ஆரம்பிக்கப்படும், பதுங்கி புறப்பாட்டு முறை மூலம். அப்ப தொடர்ச்சியா பாருங்க, மத்திய தூர ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நெடுந்தூர ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நின்ற புறப்பாட்டு முறை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், நின்ற புறப்பாட்டு முறை மூலம் ஆரம்பிக்கப்படும் போட்டி நிகழ்ச்சிகள் 4 குறிப்பிடுகள்னு சொல்லி நிலாம் கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க டக்குன்னு யோசிக்கணும் என்னன்னா, நின்ற புறப்பாட்டு முறை மூலம் மத்திம தூரமும் நீண்ட தூரமும் தான் ஆரம்பிக்கப்படும். அப்ப அதுல ரெண்டுல உள்ளடங்குற விடயங்களை தான் நம்ம என்ன செய்யறது, விடையா கொடுக்கணும், சரியா? தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நின்ற புறப்பாட்டு வழங்கப்படுற கட்டளைகளை பாருங்க. நின்ற புறப்பாட்டுக்கும் பதுங்கி நின்ற புறப்பாட்டுல வழங்கப்படுற கட்டளை பாத்தீங்கன்னா, முதலாவது குறிப்பு செல், ஒன்னிய மார்க்னு சொல்லுவாங்க, இங்க செட் செல்ல மாட்டாங்க, நேரடியாக வெடியொலி ஒழுக்கப்படும். இப்ப ஒன்னிய மார்க் அவர் என்ன செய்வார்னா, கோட்டுல கால் படாம கோட்டுக்கு பின்னால ரெண்டு காலையும் நிலத்துல வச்சு என்ன செய்ய, தயார் நிலையில நிற்பார். இந்த போட்டோல இப்ப பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த போட்டோல இருக்க மாதிரி ஒன்னியமாக சொன்னா, கோட்டுல கால் படாம கோட்டுக்கு பின்னால இரண்டு கால்களும் நிலம்பட என்ன செய்வார், நிப்பார். இது ஒன்னியமாக்கக்கூடிய நிலை. ரெண்டாவது செட் சொல்ல மாட்டாங்க, டிரெக்டா என்ன செய்வாங்க, ஃபயர், வெடியொலி ஒழிக்கும். வெடியொலி ஒழிக்க என்ன செய்வார், ஓட ஆரம்பிப்பார். இதுதான் நின்ற புறப்பாட்டு முறையில கட்டளைகளை என்ன செய்யுது, காணப்படுது. அப்ப அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நின்ற புறப்பாட்டு முறையின் கட்டளைகளை குறிப்பிடுக. அப்ப நீங்க இந்த ஸ்கூல்ல பாக்குற மாதிரி ஒன்னிய மார்க் செட் ஃபயர் செட் கோ, அதுதான் நீ என்ன செய்வீங்க, சொல்லி சொல்லி பாடம் வரைக்கும் ஒன்னிய மார்க் செட் கோ ஸ்கூல்ல சொல்லி சொல்லி யாரே போயிட்டு எழுதுறியா இல்ல. நின்ற புறப்பாட்டுல இரண்டு கட்டளைகள், முதலாவது கட்டளை குறிப்பு குச்சல், ரெண்டாவது வெடியொலி. அந்த செட்டுங்கிறது இந்த நின்ற புறப்பாட்டுக்கு என்ன செய்யாது, வராது, சரியா? தெளிவா விளையணும். இது ஒரு வீடியோ தான் நான் வச்சிருந்தேன், இந்த பிரஞ்சு கவரேஜ் பிரிஞ்சால பிளே பண்ணலாம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பதுங்கி புறப்பாட்டை பாத்தீங்கன்னா, பதுங்கி புறப்பாடு எந்த ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, 400 மீட்டரும் அதற்கு உட்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பதுங்கி புறப்பாட்டு முறை என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. அப்ப 400 மீட்டரும் அதுக்குள்ள வரும், 400க்கு உட்பட்ட அனைத்தும் என்ன, பதுங்கி புறப்பாட்டு முறை மூலம் என்ன செய்யுது, ஆரம்பிக்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 110 மீட்டர் ஹேர்டில்ஸ், 100 மீட்டர் ஹேர்டில்ஸ்,
நானூறு மீட்டர் ஹேர்டில்ஸ் எம் எக்ஸ் போட்டா ஹேர்டில்ஸ் அர்த்தம் சரியா மீட்டர் ஹேர்டில்ஸ் அடுத்தது நாலு தர நூறு மீட்டர் நாலு தர நானூறு மீட்டர் அவ ரெண்டு அஞ்சல் ஓட்டங்களும் பாடசாலை மட்டத்தில் அல்லது சர்வதேச மட்டத்தில் போட்டிகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாலு தர நூறும் நாலு தர நானூறும் தானே சரி நடத்தப்படுற இவங்க தெரியும் ஒலிம்பிக்ல நடத்தப்படுற ரெண்டே ரெண்டு இது அஞ்சல் ஓட்டம் பாடசாலை மட்டத்தில் நடத்தப்படுற இரண்டே இரண்டு அஞ்சல் ஓட்டம் சில சில போட்டிகள் தெரியும் அஞ்சல் ஓட்டம் கண்காட்சின்னு சொல்லி அதுல நாலு தர நூறு நாலு தர இருநூறு மல்டி அப்படி எல்லாம் நடத்தும் ஆனா சர்வதேசத்துல ஏற்று அந்த போட்டியாக நடத்தப்படுற இரண்டும் தான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறுந்துற ஓட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் பதுங்கி புறப்பாட்டு முறை மூலமே ஆரம்பிக்கப்படுகிறது அப்ப நீங்க தெளிவா வளைக்கணும் பதுங்கி புறப்பாட்டுன்னு ஒரு கேள்வி வந்துட்டுண்டா நீங்க என்னத்தை யோசிக்கணும் பதுங்கி புறப்பாட்டுன்னா அது குறுந்துற ஓட்ட நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பதுங்கி புறப்பாட்டுன்னா அது குறுந்துற ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் அப்ப குறுந்துற ஓட்ட நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கணும் நானூறு மீட்டரும் அதுக்கு உட்பட்ட அனைத்தும் என்ன குறுந்துறம் அப்ப இந்த எண்ணக்கருவ உங்க மனசுல பதிக்கீங்கன்னு இப்படியா அந்த இதுல வார கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் பத்து புள்ளிகளையும் இலகுவாக என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இதை என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பதுங்கி புறப்பாட்டுல வழங்கப்படுற கட்டளைகள் நம்ம அங்க நின்ற புறப்பாட்டுல பார்த்தா இரண்டு கட்டளைகள் பதுங்கி புறப்பாட்டுல மூன்று கட்டளைகள் என்ன செய்யும் வழங்குது அது உங்களுக்கு தெரியும் ரெகுலரா நீங்க யூஸ் பண்றது வளமையா ஒன்னியமா செட் ஃபயர் அல்லது கோ தமிழ்ல பாருங்க குறிப்பு குச்சல் ஆயத்தம் வெடியொலி அப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு நிலையையும் காட்டுறேன் பாருங்க ஒன்னியமா சொன்னா வீரர் என்ன செய்வாருன்னு கோட்டுல அந்த உடல் படாம கோட்டுக்கு பின்ன கோட்ல என்ன செய்யக்கூடாது உடல் படக்கூடாது கோட்டுக்கு பின்னால ஒன்னியமாக்கு நிலையில நிற்பாரு ஒன்னியமாக்கு நிலையில அதாவது ஆரம்ப அந்த ஆரம்பிக்கிற நிலையில ஐந்து உறுப்புகள் கட்டாயம் என்ன செய்யணும் நிலத்துல படணும் ஐந்து உறுப்புகள் என்ன செய்யணும் கட்டாயம் நிலத்துல படணும் இரண்டு கைகளும் இரண்டு பாதங்களும் முழங்காலும் அப்ப எத்தனை உறுப்பு ஐந்து திருப்பி ஒருவா சொல்லுங்க இரண்டு கைகளும் இரண்டு பாதங்களும் முழங்காலும் அப்ப ஒன்னியமாகல ஐந்து உறுப்புகள் நிலத்துல படுது ரெண்டாவது பொசிஷன் செட் ஆயத்தமாகு ஆயத்தமாகல நான்கு உறுப்புகள் என்ன செய்யும் நிலத்துல வருது இரண்டு கைகளும் இரண்டு பாதங்களும் அப்ப முழங்கால் என்ன செய்யும் மேல் நோக்கி உயர்த்தப்படும் அடுத்தது வெடி ஒலிக்கு என்ன செய்யறார் அவரு ஓட ஆரம்பிக்கார் அப்ப நீங்க ஒவ்வொரு அந்த கட்டளைகளையும் தெளிவாக என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் தெளிவா விளங்கிட்டீங்க என்ன சொன்னா விடை எழுவது என்ன இலகுவாரிக்கு அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இது ஒரு வீடியோ இதுவும் அந்த இதா பிரச்சனை வேலை செய்ய மாட்டேஞ்சு நம்ம இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் பதுங்கி புறப்பாட்டையும் நின்ற புறப்பாடை ஒப்பிட்டு பார்ப்போம் அப்ப ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா பதுங்கி புறப்பாடு நின்ற புறப்பாடு ஒப்பிட்டு பார்க்கல முதலாவது பிரச்சனை ஆரம்பிக்கப்படும் நிகழ்வுகள் வேறு பதுங்கி புறப்பாடு குந்தி பதுங்கி புறப்பாட்டுல என்ன ஆரம்பிக்கப்படுது குறுந்தூரம் மட்டும் நின்ற புறப்பாடுல மத்திம தூரமும் நீண்ட தூரமும் என்ன செய்யுது ஆரம்பிக்கப்படுது ரெண்டாவது பதுங்கி நின்ற புறப்பாட்டுக்கு இரண்டு கட்டளைகளும் பதுங்கி புறப்பாட்டுக்கு மூன்று கட்டளைகளும் அப்ப என்ன செய்யுது இதுவும் வேறு வேறுபாடு இருந்துச்சு நின்ற புறப்பாட்டுக்கு இரண்டு கட்டளைகளும் பதுங்கி புறப்பாட்டுக்கு மூன்று கட்டளைகளும் என்ன செய்யுது காணப்படுது அடுத்து மூன்றாவது வேறுபாடு பாக்கிறா நிற்கும் நிலை பதுங்கி புறப்பாட்டுல ரெண்டு ஐந்து பாதங்கள் நிலம்பட என்ன செய்யணும் குந்தி நிக்கணும் நின்ற புறப்பாட்டுல இரண்டு பாதங்கள் பட எழும்பி நிக்கணும் அப்ப இப்படியான வேறுபாடுகளை நீங்க சரியான முறையில மனதுல நிறுத்தினா இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளங்கி இலகுவாக நீங்க என்ன செய்யலாம் விடை எழுதி கொள்ள முடியும் தொடர்ச்சியா பாருங்க பதுங்கி புறப்பாட்டின் வகைகள் நம்ம ஆரம்பத்துல பார்த்த மூன்று விதமான பதுங்கி புறப்பாடுகள் என்ன செய்யும் காணப்படுது அது எது எதன் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த நஞ்சன்னன் ஒரு ஆள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வைக்கிற ஸ்டெப்ஸ் வேறுபடுமா இல்லையா இப்ப சாதாரணமா ஒரு ஆள் குள்ளமா அதாவது உயரம் குறைவா இருந்துச்சுன்னா அவர கால்ற இடைவெளி வைக்கிற கால்ற தூரமும் கொஞ்சம் உயரமா ஹைட் ஆகிற ஒரு கால தூரமும் வித்தியாசமா இல்லையா அவர் ரெண்டு பேர்ற ஸ்டெப்ஸும் என்ன செய்யும் வித்தியாசம் அப்ப அவங்க நிக்கிற இதை வச்சுதான் அவங்க என்ன செய்யும் புறப்பாட்டை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க இதுல பாருங்க ஆரம்ப கோட்டில் வைக்கப்படும் முன்காலிற்கும் பின்னாக வைக்கப்படும் காலிற்கும் இடையிலான தூர அளவுகளின் அடிப்படையில் பதுங்கி புறப்பாடு மூன்று வகைப்படும் இப்ப முன்னு ஸ்டார்ட்ல நிக்கக்குள்ள முன்னுக்கு ஒரு கால் பின்னுக்கு ஒரு கால் தான் வச்சு நிற்போம் அந்த ரெண்டுக்கும் இடையிலான தூரத்தை தான் என்ன செய்யறாங்க வச்சு இந்த மூணாக பிரிப்பிட்டாங்க அதுல அந்த தூரம் குறைவாக இருந்தா குறுகிய புறப்பாடும் தூரம் அதிகமாக இருந்தா நீண்ட புறப்பாடும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு எவரேஜா இருந்தா அதை மத்திம புறப்பாடு என்ன செய்யறாங்க குறிப்பிடுறாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா புறப்பாட்டின் போது ஏற்படும் தவறுகள் இப்போ ஒரு ஆள் ஸ்டார்டிங்ல ஈடுபட போறார் அந்த ஸ்டார்டிங்ல எப்படியான பிரச்சனைகள் என்னென்ன தவறுகள் ஏற்படும் சொல்லி பார்ப்போம் முதலாவது தவறை பாத்தீங்கன்னு சொன்னா கட்டளைகளுக்கு துளங்காமை அல்லது கட்டளைகளுக்கு துளங்க அதிக நேரம் எடுத்தல் இப்போ ஒரு கட்டளை வழங்கப்படுது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஓட்ட புறப்பாட்டிலையும் நின்ற புறப்பாட்டுக்கு இரண்டு கட்டளைகளும் பதுங்கி புறப்பாட்டுக்கு மூன்று கட்டளைகளும் என்ன செய்யும் காணப்படுது அந்த கட்டளைகள் வழங்கும் போது அந்த வீரர் துளங்காமல் நின்றால் அது தவறாக என்ன செய்யும் கருதப்படும் உதாரணமா எட்டு ரெக்ல எட்டு பேரை என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க விட்டுட்டு ஒன்னிய மார்க் சொல்லியாச்சு ஒன்னிய மார்க்ஸ்னா ஏழு வீரர்கள் போயிட்டு நின்றுட்டாங்க ஒரு வீரர் என்ன போயிட்டு குந்தல குந்தலாம இருக்க போல ஸ்டார்டர் ஆறு வந்து அவர்கிட்ட போனா போகணும்னு சொல்லி கண்ணன் சுடையலுமா
இல்ல என்ன செய்யணும், போட்டியை நிறுத்திட்டு அவர் என்ன செய்யலாம், வெளியேற்றி போட்டு அடுத்த அகல வச்சு என்ன செய்யணும், போட்டியை ஆரம்பிக்கணும். அப்ப ஒரு ஒரு வீரர் கட்டளைக்கு துளங்காம அல்லது அந்த கட்டளை துளங்க அதிக நேரம் எடுத்தா அது ஓட்ட புறப்பாட்டில் என்ன தவறாக கருதப்படும். சிலாக்கில் பாத்தீங்கன்னா ஒன்னிய மக்கள் நின்றுவாங்க, ஜெட்ஸ் என்ன செய்யணும், முழங்கால் மேல உயர்த்தணுமா இல்லையா. அப்ப சில ஒரு வீரர் என்ன செய்யறாரு, உயர்த்தாமலே இருப்பார். அப்ப அந்த டைம்ல போட்டி ஆரம்பிக்கலுமா, இல்ல அதுவும் என்ன ஒரு தவறாக கருதப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது பிரச்சனை, ஏனைய சக ஓட்ட வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவாறு புறப்பாட்டை மேற்கொள்ளது. இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு குறுந்தூர ஓட்டத்துல மிகவும் பிரதான ஒரு விடயம் ஸ்டார்டிங் அண்ட் பினிஷிங். ஸ்டார்டிங் சரியா இருந்தா தான் அவர் நல்ல ஒரு வேகத்தை செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவர் ஸ்டார்டிங் சரியா செய்யணும்னு சொன்னா அவரோட புலனுறுப்புகளை ஒன்றோ ஒன்றாக்கி என்ன செய்யணும், அந்த வெடியொலிக்கு செலுத்தணும். உதாரணமா நம்ம கண்ணால பார்த்துட்டு என்ன செய்யலாம், ஓட முடியாது. நம்மளோட செவிகளை கொண்டு என்ன செய்யணும், சரியான அந்த டைமிங்கும் ஓடப்படணும். அப்ப அப்படி ஓட அந்த வீரர் தயாராக இருக்கிற டைம்ல பக்கத்துல ஒரு சத்தம் போட்டு அல்லது பாட்டு படிச்சு இல்லாட்டி கூக்குரல் இருற போது அவர்ற அந்த 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 அவர் அந்த உணர்ற தன்மை என்ன செய்யும், கலைக்கப்படுமா இல்லையா. அப்ப அதுவும் தவறாக என்ன செய்யுது, கருதப்படுது. அப்ப ஏனைய வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற, அப்ப எப்படி இடையூறு ஏற்படுத்தினா பக்கத்துல கத்துற, சத்தம் போடுற, பாட்டு படிக்கிற, அப்படியானது தவறாக என்ன செய்யுது, கருதப்படுது. மூன்றாவது விடயம், வெடியொலிக்கு முன் அசைவுகளை மேற்கொள்ளல். விசலாக்கள் நினைச்சிருப்பீங்க கன் அந்த கோ செல்றதுக்கு முன்ன அல்லது கிளப்பர் அடிக்கிறதுக்கு முன்ன ஓடினா தான் ஃபவுல் விசலாக்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஓடுறதுக்கு எத்தனித்தல் அல்லது உடல் அசைவை மேற்கொள்ளல் மேற்கொண்டாலும் என்ன, அது ஃபவுலாக என்ன செய்யும், கருதப்படும். இப்ப வெடியொலிக்கு முன்னே ஒன்றிய செட்டில் நிக்கார் முன்னு உடம்ப கொண்டு போயிட்டு பின்னால கொண்டு வர, அதுவும் என்ன ஃபவுல் தான். ஏன்னு சொன்னா நீங்க இப்ப ஒரு ஓட்ட வீரர் முன்னு கொண்டு போயிட்டு பின்னு கொண்டு வரக்கூடாது, பக்கத்துல வீரர் என்ன செய்வார், ஓடிடுவாரா இல்லையா. ஏன், அவரும் ஓடுறதுக்கு தயார், ஒரு போட்டி நடக்க போகுது, நான் வெல்லணும்னு சொல்லினவர், எதிர்பார்த்து நிக்கிறவர். அப்ப நான் இப்படியானது தவறுதலாக என்ன செய்யும் காணப்படுது. அப்ப மூன்று புறப்பாடில் ஏற்படும் தவறுகளை விளங்கி சரியா விளங்கிக்கொள்ளுங்க. முதலாவது கட்டளைகளுக்கு துளங்காமை அல்லது கட்டளைக்கு துளங்க அதிக நேரம் எடுத்தல். ரெண்டாவது, ஏனைய சக ஓட்ட வீரர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவாறு புறப்பாட்டை மேற்கொள்ளல், சத்தம் போடுறது. மூணாவது, வெடியலுக்கு முன் அசைவுகளை மேற்கொள்ளல், அந்த கன் சவுண்ட் அல்லது கிளப்பர் சவுண்ட் வாரத்துக்கு முன்ன அசைவுகள் என்ன செய்ய மேற்கொள்ற, உடல் அசைஞ்சாலே ஃபவுல். உங்களுக்கு சரி, புறப்பாட்டுல ஏதும் தவறுகள் ஏற்பட்டா டிரெக்டர் ரைட் கார்டு, புறப்பாட்டுல ஏதும் தவறுகள் ஏற்பட்டா அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் என்ன செய்ய மாட்டேச்சு, வழங்கப்பட மாட்டேச்சு. டிரெக்டர் ரெட் கார்டு காட்டி போட்டியிலிருந்து என்ன செய்வாங்க, வெளியேற்றுவாங்க. அதுதான் என்ன மெய்வல்லுநர் விளையாட்டுகள் சட்டம் மாதிரி. இப்போ முன்னொரு காலம் வந்து என்ன, எலோ கார்டு காட்டி எச்சரிக்கை செய்துட்டு அதுக்கு பிறகு என்ன, இரண்டாவது கூட்டத்துக்கு ரெட் கார்டு. ஆனால் இப்போ முதலாவதுல என்ன, ரெட் கார்டு என்ன செய்ய காட்டி போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார். அந்த போட்டியில மட்டும் அவர் இவர் பங்கேற்க முடியாது. அவர் எப்படியான உலக அவர் உலக சாதனையாளராக இருந்தாலும் வெளியேற்றப்படுவார். அவருக்கு மீண்டும் என்ன மாதிரி சந்தர்ப்பம் ஒன்றும் வழங்கப்படாது. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஓட்ட முடிவு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம், போட்டியில ஆரம்பம். ரெண்டாவது பார்க்க போற விடயம் ஓட்ட முடிவு. ஓட்ட முடிவுல பாத்தீங்கன்னா ஓட்ட முடிவு கோடு இருக்குதானே, அந்த முடிவு கோடு அது 5 சென்டிமீட்டர் தடிப்புடைய முடிவு கோட்டினை, ஒரு 5 சென்டிமீட்டர் தடிப்பத்துல ஒரு கோடு ஒன்று கீறப்பட்டிருக்கும். அந்த கோட்டை ஓட்ட வீரர்ற முண்டம் என்ன செய்யணும், செங்குத்தாக தாண்டணும். ஒரு 5 சென்டிமீட்டர்ல அந்த பினிஷிங் லைன் இருக்கும், அந்த பினிஷிங் லைனை அந்த ஓடி வர்ற வீரர்ற அந்த உடல் இல்ல உடல்ற முண்ட பகுதி இருக்குதானே, முண்ட பகுதியில எதை சொல்ற, தலை கை கால் தவிர்ந்த பகுதி. உங்களோட தலையும் இல்லை, கழுத்துக்கு மேலே இருக்கிற தலையும் இல்லை, கை ரெண்டும் இல்லை, கால் ரெண்டும் இல்லை. அப்ப அந்த இடைப்பட்ட பகுதி, இந்த நெஞ்சும் வயிறும் சேர்ந்த பகுதி, அதைத்தான் நம்ம முண்டம் சொல்லலாம், டோஷ் அவுட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அப்ப அந்த முண்ட பகுதி அந்த 5 சென்டிமீட்டர் கோட்டை செங்குத்தாக என்ன செய்யும் கடக்கணும். அவர் தான் போட்டியில வெற்றியாளராக என்ன செய்வார், கருதப்படுவார். வெற்றியாளராக அல்லது அந்த போட்டியை நிறைவு செய்தவராக என்ன செய்வார், கருதப்படுறார். சில சிறப்படி பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் தரக்கூடிய முடிவு கோட்டினை ஓட்ட வீரரின் முண்டம் முடிவு கோட்டின் உள் விளிம்போடுள்ள செங்குத்து தளத்தினை தொடுவதோடு ஓட்டம் முடிவடையும். இங்கு முண்டம் என்பது தலை தொண்டை கைகள் மற்றும் கால்கள் தவிர்ந்த பகுதிகளாகும். இப்போ முண்டம்ட நீங்க லேசா யாம வச்சுக்கலாம், தலை கை கால் தவிர்ந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், முண்டம் சொல்லுவோம். அந்த முண்டம் அந்த முடிவு கோட்டுற உள் விளிம்புண்டா என்ன, நம்மளோட பக்கம் ஓடிவார நம்மளோட பக்கம் வைக்கிற அந்த கோட்டை செங்குத்தாக என்ன செய்யணும், தாண்டணும். தாண்டினா அந்த போட்டி என்ன செய்யுது, முடிவடையுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ தந்துருக்கு, மேலே இவ்வளவு கீழே அடிக்கிற போட்டோ பாருங்க, எல்லாரும் ஓடி வந்து எதை முன்னுக்கு போறாங்க, செஸ்ன்னு சொல்ல நெஞ்சி, நெஞ்சி பகுதி என்ன செய்வாங்க, முன்னுக்கு தள்ளுவாங்க, பினிஷிங்ல என்ன கண்டா சரியா. அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இல்லாடி காலை என்ன செய்யலாம், நீட்டெல்லாம் தானே, ஆனா எதை பாக்குற, செஸ்ஸதான் பாக்குற. இப்ப இரண்டு பேரும் சரியான போட்டியாக அல்லது இரண்டு பேரும் சரியா நெருக்கமாக போட்டி வரக்குள்ள போட்டோ பினிஷ்னு சொல்ல, இந்த போட்டோ பினிஷ்ல பாப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓவராளுக்கும் அந்த ஓவராளு நெஞ்சி பகுதியும் ஒவ்வொரு கோடு கீறப்பட்டீங்க,
அந்த கோட்டை அடிப்படையாக வைத்து வெற்றியாளர்கள் என்ன செய்வாங்க, தீர்மானிக்கப்படுவாங்க. நீங்க ஒலிம்பிக் எல்லாம் பாத்துருவீங்க, இப்படி கோடெல்லாம் கீறப்பட்டிருக்கீங்க, ஏன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, அறிஞ்சிருக்க மாட்டீங்க, சும்மா நீங்க என்ன பாத்துட்டு. ஆனா இப்படி கோடுகள் போடப்படுற காரணம் என்னன்னு சொன்னா, சரியான வெற்றியாளர்களை என்ன தீர்மானிக்கிறதுக்காகத்தான் அந்த கோடுகள் என்ன செய்ய போடப்படுற. இதுல போடப்படுகிற கோடுகளை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், ஓவராலா நெஞ்சுக்கு நேரம் என்ன செஞ்சிருக்கு, கோடு போடப்படுறீங்க. அப்ப யார கோடு முதல்ல இருக்கோ அவரு தான் என்ன வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுறாரு. ரெண்டு பேரும் டைமிங் ஒன்றாரிக்கலாம், ஆனா யார முதல்ல இருக்கோ அந்த கோடு அவர்தான் என்ன வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுவார். அப்ப இதுல நீங்க இதுல ஓட்ட முடிவுல ஒரே ஒரு விடயத்தான் என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விடயம்னு சொன்னா, முடிவு கோட்டை உடல்ற முண்ட பகுதி என்ன செய்யணும், செங்குத்தாக தாண்டணும். முடிவு கோடு பினிஷிங் லைன உடல்ற முண்ட பகுதி செங்குத்தாக என்ன செய்யணும், தாண்டதுதான் ஓட்ட முடிவாக கருதப்படும். சரியா, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதுல வீடியோ வச்சிருந்தான், வீடியோ இதுல வேலை செய்யாது. அடுத்தது குறுந்தூர ஓட்டம். இப்ப நம்ம ஓட்டமும் பாத்துனா ஓட்டத்துல முடிவும் பார்த்துட்டோம். பார்க்க வேண்டிய விடயம் அடுத்தது என்ன சொன்னா, குறுந்துற ஓட்டம் அதன் அதுல நுட்ப முறைகள் தொடர்பாக நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா குறுந்துற ஓட்டம் எதன் அடிப்படையில உருவாக்கப்படுகின்றன, மிக விரைவாக யாரு அந்த தூரத்தை கடக்காரோ அவரு தான் என்ன, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் குறுந்துற ஓட்டம்னு சொல்லுவோம். குறுந்துற ஓட்டத்துக்கு வரைவிலக்கணம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, குறுந்துற ஓட்ட கவடொன்று பிரதானமாக இரண்டு வகைகளை கொண்டு காணப்படுகிறது. அப்போ ஒரு குறுந்துற ஓட்டத்துல கவடொன்று பிரதானமாக இரண்டு பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது. இதுக்கு முதல்ல இன்னொரு விடயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு குறுந்துற ஓட்ட வீரர் இருக்காது தானே, ஒரு நல்ல ஸ்ப்ரிண்டர் 100 மீட்டர் ஓடுற ஆள் இருக்கா, அவரோட வேகத்தை தீர்மானிக்கிற ரெண்டு காரணிகள் இருக்கு. இதை நீங்க ஓயில போயிட்டு விரிவா படிப்பீங்க, நான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொல்லி தரேன். பாருங்க, குறுந்துற ஓட்ட வீரர் உங்களுடைய ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்ப்ரிண்டர் இருக்காரு, ஸ்ப்ரிண்டர் சொல்ற ஒரு ஸ்பீடா ஒரு ஆளுதான் ஸ்ப்ரிண்டர் சொல்லுவோம். அப்ப ஸ்பிரிண்டர் ஒரு ஆளுக்கு அந்த வேகத்தை தீர்மானிக்கிற காரணிகள் ரெண்டு விடயம் இருக்கு. அந்த ரெண்டு விடயமும் அவருக்கு அதிகமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், இலகுவாக வெற்றி பெறலாம். முதலாவது விடயம் கவடுகளின் நீளம், அவர் வைக்கிற ஸ்டெப்ஸ், ஒரு காலில இருந்து மத்த காலுக்கு இடையில இருக்கிற தூரம் தான் என்னன்னு சொல்லலாம் கவடுகளின் நீளம். அப்ப கவடுகளின் நீளம். ரெண்டாவது, ஒரு செகண்டில் வைக்கும் கவடுகளின் எண்ணிக்கை. அப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை கவடுகள் எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்காரு. அப்ப ரெண்டு நான் என்ன செய்யணும், ஒரு ஆள் ஓட்டத்தில் என்ன செய்யும் வேகத்தை தீர்மானிக்கும். உதாரணமா உசைன் போல் கிட்டத்தட்ட 2.7 மீட்டர் கவட வைக்க நீளமா, அப்ப பக்கத்துல வாரவர் 2.5 கவட வச்சா அவரை முந்தையிலுமா, முந்த முடியாது. அப்ப முதலாவது கிடைக்கும். ரெண்டாவது, அவர் ஒரு செகண்டுக்கு 5 ஸ்டெப்ஸ் வைக்க, உசைன் போல் ஒரு செகண்டுக்கு 5 ஸ்டெப்ஸ் வைக்கார், பக்கத்துல வாரர் ஒரு செகண்டுக்கு 4 ஸ்டெப்ஸ் வைக்கார், இவரால் அவரை வீட் பண்ணியலுமா இல்ல. அப்ப ஒரு ஆள் வேகத்துல செல்வாக்கு செலுத்துற ரெண்டு விடயம், முதலாவது கவடின் நீளம் ஸ்டெப்ஸ் அகலம், ரெண்டாவது ஒரு செகண்ட்ல வைக்கப்படுற கவடுகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல வைக்கப்படுற கவடுகளின் எண்ணிக்கை, இது ரெண்டும் அதிகமாக இருந்தா விரைவாக நம்ம செய்யலாம் அந்த தூரத்தை அடைந்து கொள்ளலாம். இப்ப அதுல தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க போறோம். குறுந்துற ஓட்டம் அந்த ஓட்ட கவடன் ஸ்டெப்ஸ்ல பிரதானமாக ரெண்டு கட்டம் இருக்கு. முதலாவது தாங்கும் கட்டம், ரெண்டாவது பறக்கும் கட்டம். தாங்கும் கட்டம் தான் என்னது சொல்றான்னு சொன்னா, இதுல பாருங்க சூமணி காடுறேன், இதுல டேக் ஆஃப் ஒன்று இருக்கு, அந்த பெண்ணால கீறம் பாருங்க, இதுல எந்த கட்டம் இருக்குதானே, இந்த இந்த காலை பாத்தீங்கன்னா விளங்க கோடன் குரன், இந்த கட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தாங்கும் கட்டம்னு சொல்லுவோம். இந்த கட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் தாங்கும் கட்டம். அவர் என்ன செய்வார், நிலத்துல காலை ஊண்டி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்ன சார் எடுக்க போறார், இது தாங்கும் கட்டம்னும். அடுத்தது இன்னொரு கட்டம் இருக்கு பறக்கும் கட்டம்னு இருக்கு. பறக்கும் கட்டம்ஸ்னா காலை ஊண்டிட்டம்ஸ்னா அடுத்த கால் வைக்கக்குள்ள நம்ம ரெண்டு காலையும் பாத்தீங்கன்னா என்ன செய்யும், நிலத்துல படாது, என்ன செய்யணும் வளிமன்றத்துல பறந்து போறோம். அப்ப இதைத்தான் என்ன சொல்றேன்னு, மிதக்கும் பறக்கும் கட்டம்னு சொல்ற. அப்ப இது ரெண்டே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா லேசா என்ன செய்யலாம் விட எழுத முடியும். அப்ப இதுல பாருங்க நான் அதை அழிக்கேன், ஜூம் குறைஞ்சிருக்காரு பாருங்க. முதலாவது தாங்கும் கட்டமும், ரெண்டாவது பறக்கும் கட்டம். தாங்கும் கட்டம்னா நிலத்துல நம்ம காலை உதைச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போறோம், காலை தூக்க போறோம். அப்ப உதைக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் தாங்கும் கட்டம்டும், அதை மேல பறந்து அடுத்த வளிமண்டல பறக்கம் தானே, அதை என்ன சொல்றோம் பறக்கும் கட்டம் சொல்றோம். அப்ப இதுல கேள்வி கேட்கலாம், குறுந்துற ஓட்ட கவடொன்றின் பிரதான சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக அல்லது பிரதான பகுதிகளை குறிப்பிடுக என்று ஒரு கேள்வி கேட்டா, முதலாவது தாங்கும் கட்டமும் இரண்டாவது பறக்கும் கட்டமும் காணப்படுது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஓட்ட பயிற்சிகள் ஊடாக பின்வரும் செயற்பாடுகள் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப நம்ம இப்ப ஒரு ஸ்கூலில பாத்தீங்கன்னா ஒரு ஓட்ட வீரர் ஒரு ஆள் தான், எந்த நீண்ட தூரமோ குறுந்தூரமோ இருந்தாருச்சுன்னா என்ன செய்வாங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதிகமாக பயிற்சி எடுப்பாங்க. அந்த பயிற்சியால என்ன நடக்குதுன்னு சொல்லி, முதலாவது கைகால்களின் சரியான அசைவின் மூலம் சக்தியை பெற்றுக்கொள்ளல்,
சரியான அசைவுகளை மேற்கொள்ளக்குள்ள அதிகமான சக்தியை நம்ம என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அது முதலாவது விடயமாக காணப்படுது. இரண்டாவது ஓட்டத்தின் போது சரியான அசைவு முறைகளையும் ஒத்திசைவையும் பெற்றுக்கொள்ளல். ஓட்டத்தை பிராக்டிஸ் பண்ண பண்ணகத்தான் சரியான அசைவு முறைகள் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப உதாரணமா இப்ப கைகள் அசையும் போது கை என்ன செய்யணும் இந்த முழங்கையும் 90 பாகையிலையும் தோட்பட்டையும் என்ன செய்யும் 90 பாகையிலையும் காணப்படும். அப்ப இதை எங்க எடுக்கலாம்னு சொன்னா பிராக்டிஸ் பண்ணக்கலாம் எடுக்கலாம். அப்படி இல்லாம சாதாரணமா சில ஆகல ஓடக்குள்ள யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன செய்யும் கை முழுமையாக விரிவடைந்து ஒரு கை அதிகமாகவும் ஒரு கை குறைவாகவும் என்ன செய்யும் அசையும். ஒரு கையை அதிகமாக விசுக்குவாங்க ஒரு கையை குறைவாக என்ன செய்வாங்க விசுக்குவாங்க அதுவும் பிரச்சனையா இருக்கு. இப்படியானதை சரியாக்குற எங்கன்னு சொன்னா பிராக்டிஸ்ல என்ன செய்யலாம் சரியாக்க முடியும். மூன்றாவது விடயம் ஓட்டத்தின் போது உடல் பகுதியை சரியாக பேணிக்கொள்ளல். எப்பயும் ஓடக்குள்ள நிலத்துக்கு அந்த செங்குத்தாக ஓடையலுமா உடம்ப நேரா வச்சு நிலத்துக்கு இல்ல என்ன செய்யணும் முன்னோக்கி சரியணும் உடல். ஏன்னு சொன்னா முன்னோக்கி சரியக்குள்ள புவியீர்ப்பு விசை என்ன செய்யும் அதிகரிக்கும். அதோட உடல்ற பாறை முன்னோக்கி தள்ளக்குள்ள உந்து விசை ஒன்று என்ன செய்யும் கிடைக்கும். அதற்காக தான் என்ன செய்யற உடல் பகுதிகளை சரியாக பண்ணிக்கொள்ளணும்னு சொல்ற. அடுத்தது நரம்புகளை தசைகளை சரியான முறையில் பராமரித்தல். நரம்பு தசைகளை சரியான முறையில பராமரிக்கிறேன்னு சொன்னா அந்த பிராக்டிஸ் நடக்கிற டைம்ல அல்லது போட்டிகளின் போது உபாதைகள் ஏற்படாத வண்ணம் நம்மளோட பயிற்சிகளை என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ளணும். சில ஆக்களை பாத்தீங்கன்னா முறையற்ற பயிற்சி முறைகளால அதிக உபாதைகள் என்ன செய்வாங்க பெற்று அடைந்து கொள்வாங்க. முறையற்ற தெரியாத மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு சில ஆக்கள் ஜிம்மு போயிட்டு இடுப்புக்க பிடிக்கிறேன்னு சொல்ல தசை கிளியிற மூட்டுகள் பாதிப்படைற எண்புகள் பாதிப்படைற. அப்ப இவைகளை தவிர்த்துனா சரியான முறையில பயிற்சி வழங்கக்கூடியவர்கள் என்ன செய்ய போகணும். அடுத்த விடயம் ஓட்டத்துக்குரிய தசைகளையும் மூட்டுகளையும் செயற்திறன் உள்ளதாக்குதல். இப்ப ஓட்டத்துக்கு பிரதானமான தசையாக எது காணப்படும் நம்மட தொடையில் இருக்கிற தசை அதுதான் உடல்ல மிகப்பெரிய தசையான செய்து காணப்படுது. அடுத்தது முழங்காலுக்கு கீழே இருக்கிற தசை. இப்ப இப்படியான தசைகளை மூட்டுகளையும் செயற்திறன் உள்ளதாக்குதல் என்ன செய்யணும்டா அதுக்கு அதிகமான பயிற்சிகளை செய்து அந்த தசையில குறுக்கு வெட்டு முக பரப்பை என்ன செய்யணும் அதிகரிக்கணும். அதிகரிச்சோம்னு அதுல சேமிக்கப்படுற உணவு என்ன செய்யும் அதிகரிக்கும். அப்ப நம்ம உடல்ல அதிக சக்தி என்ன செய்யும் கிடைக்கும். அப்படியான செயற்பாடுகள் என்ன செய்யணும் நீங்க ஏற்படுத்தணும். அடுத்த விடயம்னா வேகத்தை அதிகரித்தல். வேகத்தை அதிகரிக்கணும் என்ன விடயம் சொல்ல செய்யணும் நான் சொன்னேன் அவரோட வேகத்தை அதிகரிக்கணும்டா என்னென்ன செய்யணும் அவர வைக்கிற கவட்டிட அகலத்தை நீளத்தை கூட்டணும். கவடு வைக்கிற அந்த வீதம் ஒரு செகண்டுக்கு எத்தனை கவடு வைக்கிறங்கிற வீதத்தை என்ன செய்யணும் அதிகரிக்கணும். இதன் மூலமே அவரோட வேகத்தை என்ன செய்யலாம் அதிகரித்து கொள்ளலாம். இறுதியாக உடல் பலத்தை அதிகரித்தல். அப்ப ஓட்ட பயிற்சிகள் தொடர்ச்சியாக செய்ய பிராக்டிஸ் பண்ண பண்ண உடல் என்ன செய்யும் வலிமை அடையும் பலம் அடையும். அதை தான் இறுதியாக என்ன செய்யலாம் குறிப்பிடுறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஓட்ட அபியாசங்கள் சில வழங்கப்பட்டிருக்கு. சில ஓட்ட அபியாசங்கள் என்ன தந்திருக்கு முதலாவது ரன்னிங் ஏன்னு சொன்னா முழங்காலை முன்னால் உயர்த்தி மார்ச் செய்தல். அதாவது இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஹைனின்னு சொல்லுவாங்க. முழங்கால நிலத்துக்கு சமாந்தரமா உயர்த்தி 90 வகையில உயர்த்தி வைக்கிற அப்ப இது முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓட்டம் பி ரன்னிங் பின்னு சொல்லலாம். இது முழங்காலை முன்னால் உயர்த்தி தூக்கி பாதத்தை முன்னால் நீட்டி பின்னால் தரையில் வைத்து நடத்தல் ஜொக்கிங் செய்தல்னு சொல்றேன். அப்ப இது என்ன நடக்கும் சொன்னா காலை முன்னுக்கு நீட்டி முழங்கால என்ன சொல்ல மடிக்கிறல முழங்கால மடிக்காம காலை நேரா வச்சு அந்த நேர் ஓட்ட பதில் என்ன ஓடி பழகிற. மூன்றாவது விடயம் ஓட்டம் சி அல்லது ரன்னிங் சின்னு சொல்ற காலை முழங்காலில் மடித்து பாதத்தினை வளைத்து குதிகால் தட்டப்பகுதியில் படும் வண்ணம் நடத்தல். அதாவது இது என்ன சொல்லணும் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீல்ஸுக்கு தானே ஹீல்ஸ் என்ன கால்ற குதிய நம்மள பிற்பகுதியில் என்ன படுற மாதிரி ஓடுற. அப்ப இந்த மூன்று அபியாசங்களை சரியான முறையில் செய்யக்குள்ள ஒரு ஆள்ற கவடுகள்ற அகலமும் ஒரு ஆள்ற கவடுகள் வைக்கிற வேகமும் என்ன செய்யுதுன்னா அதிகரிக்கும். இது ஒரு அடிப்படை எல்லாருக்கும் பொதுவான ஒரு அபியாசமா என்ன செய்யுது காணப்படுது. அப்ப உதாரணம் ஒரு கேள்வி கேட்கலாம் ஓட்ட அபியாசங்கள் மூன்றை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன எழுதலாம் ரன்னிங் ஏ ரன்னிங் பி ரன்னிங் சின்னு எல்லாம் எழுதலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இறுதியாக பார்க்க போற விடயம் அஞ்சல் ஓட்டம் தொடர்பாக என்ன செய்யலாம் பார்க்க போறோம். அஞ்சல் ஓட்டத்தை பாத்தீங்கன்னா இதுவும் மிகவும் முக்கியமாக அடிக்கடி எக்ஸாமுக்கு வந்துட்டு இருக்கிற கேள்வி. இப்ப இதுல நீங்க என்ன செய்யுங்க கவனமா இருங்க தேவையான நோட்ஸ் இப்ப அவசரமா தோண்டாக என்ன செய்யுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இப்ப இருக்கிற மாதிரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா தரப்படுற செயல் அட்டைகளை செய்யறது உங்களுக்கு இலகுவா இருக்கும். சில உங்களோட புத்தகத்துல இல்லாத நோட்ஸும் உங்களுக்கு ஸ்லைட்ல வந்துருக்கும். ஏன்னு சொன்னா இந்த ஸ்லைட் உருவாக்கப்பட்டிருக்கு பல புத்தகங்களை உள்ளடக்கினதாக அந்த டீச்சர்ஸ் கைட் நடந்த வேறு வேறு புத்தகங்களை உள்ளடக்கினதாக. அப்ப இதுல பாருங்க குறுங்கோல் கொண்டு வரும் வீரர் வெளிச்செல்லும் வீரனுக்கு குறுங்கோலை கொடுக்கும் முறைகளின் அடிப்படையில் குறுங்கோல் பிரதான முறைகள் இரண்டாகும். அதாவது இதுல என்னது சொல்ல போறான்னு அஞ்சல் ஓட்டத்துல பெட்டின் அந்த குறுங்கோல் கொடுக்குற முறை வந்து பிரதானமாக ரெண்டு விதத்துல என்ன செய்யறாங்க கொடுக்காங்க இது பிரிக்காங்க. இது எப்படி பிரிக்காங்கன்னு ஓடு எடுத்துட்டு வர வீரர் கொடுக்குற வீரருக்கு எந்த விதத்துல கொடுக்காரு. இப்ப நான் பின்னால நான் எடுத்துட்டு வரேன்னு முன்னுக்கு நிக்கிற வீரருக்கு நான் எப்படி கொடுக்கேன் எந்த முறையில கொடுக்கன்னு சொல்றதுதான். அதை வச்சு ரெண்டு பிரதான முறைகள் என்னதுக்காங்க கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது மேலே செல்லும் விதத்தில் குறுங்கோலை கொடுத்தல். மேலே செல்லும்னு சொன்னா
இவர் என்ன செய்யணும், இப்படி கையை மேல உயர்த்தி என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மேலே செல்லும் விதத்தில் குறுங்கோலை கொடுத்தல் முறையாகவும், ரெண்டாவது கீழே செல்லும் விதத்தில் குறுங்கோலை கொடுத்தல். அப்ப அந்த பெட்டின் என்ன செய்யும், கீழ் நோக்கி வரும். அப்ப இரண்டாவது முறை அது வரைக்கும். இப்ப அதுல படத்தை பார்ப்போம் பாருங்க, மேலே செல்லும் விதத்தில் குடுக்கல பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். பெட்டின் என்ன அவர் ஓடி வர, அவரு கீழ இருந்து என்ன செய்யறாரு, மேல் நோக்கி கையை உயர்த்துறார். இது அதிகமாக சர்வதேசத்துல பயன்படுத்தப்படுற முறை அல்ல, இத என்ன செய்யல பயன்படுத்துறல்ல. அப்ப மேலே செல்லும் விதத்தில் குறுங்கோலை கொடுக்கறன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து என்ன செய்யறாரு, மேல் நோக்கி பட்டினா உயர்த்துறாரு. அடுத்த ரெண்டாவது முறையை பாத்தீங்கன்னா கீழே செல்லும் விதத்தில் குறுங்கோலை குடித்தல். அப்ப ஓடி வர மாதிரி என்ன செய்யறாரு, மேலுக்கு இருந்து கீழ் நோக்கி என்ன செய்யறாரு, பணிக்காரு. இதுதான் சர்வதேசத்துல அதிகமாக என்ன செய்யுது பயன்படுத்துற முறையாக என்ன செய்யுது காணப்படுது. அப்ப உங்களோட உதாரணம் ஒரு கேள்வி கேட்கலாம், அஞ்சல் கோலை கொண்டு வரும் வீரர் அஞ்சல் கோலை பெற்றுக்கொள்ளும் வீரருக்கு அஞ்சல் கோலை வழங்கும் முறையின் அடிப்படையில் பிரதான அந்த வழங்கும் முறையின் அடிப்படையில் காணப்படும் பிரதான முறைகள் இரண்டையும் குறிப்பிடுக. உதாரணமாக அஞ்சல் கோலை எடுத்து வர வீரர் அஞ்சல் கோலை பெற்றுக்கொள்ற வீரருக்கு அஞ்சல் கோலை வழங்கும் முறையின் பிரதான வகைகள் இரண்டையும் குறிப்பிடுகன்னு சொல்லி கேள்வி கேந்தா நீங்க என்ன சொல்லலாம், மேல் நோக்கி செல்லும் விதத்தில் கொடுத்தல், கீழ் நோக்கி செல்லும் விதத்தில் கொடுத்தல். அதை நீங்க லேசா யாமிக்கிறேன்னு சொன்னா, வெட்டினா கீழ இருந்து மேல் நோக்கி உயர்த்தினா அது மேல் நோக்கி செல்லும் விதத்தில் கொடுத்தல், வெட்டின மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி சொல்லி கொடுத்தோம்னா அதை கீழ் நோக்கி செல்லும் விதத்தில் குறுங்கோலை கொடுத்தல். ரெண்டு விதமாக காணப்படுது. அதனால வீடியோ வச்சுன்னா வீடியோ வேலை செய்யாது. இதுல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதை மேலும் இன்னும் மூன்று வகைகளாக பிரிக்காம பாத்தீங்கன்னா, எதிரே ஓடும் வீரன் தனது எந்த பக்கத்தால் குறுங்கோலை பெற்றுக் கொள்கிறார் என்பதை அடிப்படையில் குறுங்கோல் மாற்றுவதை மேலும் மூன்று வகையாக பிரிக்கலாம். அங்க எந்த எப்படி கொடுக்காருன்னு பாக்குறேன், இது எந்த பக்கத்துல கொடுக்காருன்னு பாக்கணும். அந்த அங்க என்ன எடுத்து பார்த்தோம், அந்த வெட்டின எப்படி கொடுக்காரு, மேல் நோக்கி கொடுக்காரா கீழ் நோக்கி கொடுக்காரான்னு பார்த்தோம். ஆனா இங்க என்னதை பார்க்க போறோம்னா, எந்த பக்கத்தால, வலது பக்கத்தாலயா இடது பக்கத்தாலயா கொடுக்காருன்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். வலது பக்கத்துனா வலது கையில கொடுக்காரா அல்லது இடது கையில கொடுக்காரான்னு சொல்லி பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது உட்புற மாற்றம், வெளிப்புற மாற்றம், கலப்பு மாற்றம்னு சொல்லி மூன்று வகை இருக்கு. உட்புற மாற்றம்னா என்ன வரைவிலக்கணம் தாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வாய்ச்சி பார்த்து வழங்கும் உங்களுக்கும், உட்புற மாற்றத்தின் போது குறுங்கோல் பெறும் வீரர் தனது இடது கையினால் குறுங்கோலை பெறுவார். அதாவது அந்த வெட்டின அஞ்சல் கோலை பெற்றுக்கொள்ற வீரர் தனது இடது கையால் என்ன செய்வார், பெற்றுக்கொள்றார். குறுங்கோலை கொண்டு செல்லும் வீரர் வலது கையால் அதை என்ன செய்வார், கொண்டே கொடுப்பார். ஓடி வாரவர் வலது கையால கொடுப்பாரும், பெற்றுக்கொள்றால என்ன செய்யணும், இடது கையால கொடுக்கணும். நான் இது ஏன் இப்படி செய்யறான்னு சொல்லி இது மூணை முடிஞ்சது கூட என்ன செய்யணும் சொல்லி காட்டுறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெளிப்புற மாற்றம், அப்ப உட்புற மாற்றம் வலது கையால இடது கைக்கு கொடுக்காருன்னு, வெளிப்புற மாற்றம் என்ன, இடது கையால வலது கைக்கு கொடுக்கறது. ரெண்டே நீ லேசா விளங்கிக்கலாம். உட்புற மாற்றம் என்ன, வலது கையால கொண்டு வந்து இடது கைக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும். வலது கையால கொண்டு வந்து இடது கைக்கு என்ன செய்யற கொடுக்குற, இங்க இடது கையால கொண்டு வந்த வெளிப்புற மாற்றம்னா வலது கைக்கு என்ன செய்யற கொடுக்குற. அப்ப ரெண்டாவது வகை அப்படி இருக்கு. மூன்றாவது கலப்பு மாற்றம்னா, இந்த இரண்டு முறைகளையும் ஒரே போட்டியில ஒரு போட்டியில இந்த ரெண்டு முறைகளையும் பயன்படுத்தினா அது கலப்பு மாற்றம் என்ன செய்யுது காணப்படுது. அப்ப இது ஏன் அப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு சுவடறிக்கு தானே ஒரு ரெக்கட அகலம் வந்துகிட்டு 1.22 மீட்டர், 1.22 மீட்டர் கிட்டத்தட்ட 125 சென்டிமீட்டர் இருக்கும். 125 சென்டிமீட்டர்ல ரெண்டு பேர் ஒரே டைம்ல என்ன செய்யலாம், சாதாரணமாக ஓடலாமா இல்லையா. அப்ப அந்த டைம்ல நீங்க மெட்ஸ்ல படுத்திருப்பீங்க, ஒரு ஒரு வட்டத்துல ஆரை கூட கூட அந்த அதுல தூரம் என்ன செய்யும், அதுல சுற்றளவு என்ன செய்யும், அதிகரிக்குமா இல்லையா. ஒரு வட்டத்துல ஆரை கூட கூட என்ன செய்யும், அதுல சுற்றளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப இந்த ஓட்டத்துல அஞ்சல் ஓட்டத்துல என்ன செய்வாருன்னு சொன்னா, அந்த வளைவுல ஓடுறவர்கள் ஓட்டத்துல அந்த வட்டத்துல வெளிப்பக்கம் ஓடாம வட்டத்துல உட்பக்கம் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க அந்த ஆரையை குறைக்கிறதுக்காக. அப்ப வட்டத்துக்கு அவங்க உட்பக்கம் ஓடக்கூட நேர்ல வாராக்கள் என்ன செய்யணும், அவங்களோட அந்த சைட்டால என்ன செய்யணும், வரணும். அப்ப அந்த வட்டத்துல உட்பக்கம் ஓடக்குள்ள அந்த அந்த உள்பக்கம் எந்த கயிறிக்கும், வலது கயிறிக்கும். அப்ப நான் எந்த கையால பெட்டின வாங்கணும், இடது கையால வாங்கணும். அப்ப பின்னுக்கு வாரவர் எந்த கையால தரணும், வலது கையால தரணும். அவரும் இடது கையால நானும் இடது கையால வாங்கினா ரெண்டு பேரும் முட்டுவோமா இல்லையா, முட்டி மோதி கொள்ளும். அப்ப நான் அவற்றை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த டெக்னிக், இந்த நுட்ப முறை என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது. தெளிவா வளைக்கலுங்க, இப்ப வட்டத்துல ஆரை அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், நம்ம ஓடுற தூரம் கூடும். அப்ப வெண்டுல வளைவுல ஓடுறாக்கள் என்ன செய்வாங்கன்னா, வட்டத்துல உட்பக்கத்தால ஓடுவாங்க. அப்ப பின்னால வார வீரர் என்ன செய்யணும், முன்னால ஓடுறவர்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்ப அவர் எங்க இருந்து ஓடி வரணும்னா, வட்டத்துல வெளிப்பக்கத்தால என்ன செய்யணும், ஓடி வந்து கொடுக்கணும்.
இப்போ ஒரு ரிலேன்ஸ்னா இரண்டு வீரர்கள் வளைவுலையும் இரண்டு வீரர்கள் ஸ்ட்ரைக் நேரலையும் என்ன செய்வாங்க போடுவாங்க. அப்ப இதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த நுட்ப முறைகளாக என்ன செய்யுது காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அஞ்சலோட்டம் தொடர்பான விதிமுறைகள், இப்ப அஞ்சலோட்ட போட்டியில காணப்படுற விதிமுறைகள், முதலாவது உட்புறம் அஞ்சல் கோல் பத்தி பார்க்க போறோம், ஒரு வெட்டினம் பத்தி பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா அஞ்சல் கோல் வந்து உட்புறம் துளை கொண்ட மிருதுவான குழாயாக இருக்கணும். அந்த அஞ்சல் கோல் உட்புறத்துல என்ன செய்யணும், கோட்டரிக்கணும், பைப் மாதிரி குழாய் மாதிரி செய்யணும், காணப்படணும். ரெண்டாவது தடி உலோகம் அல்லது பொருத்தமானது பொருள்னால் ஆக்கப்பட்டிருக்கணும். தடி அல்லது உலோகம் அல்லது பொருத்தமான, இப்ப பொருத்தமான பொருள் அதிகமாக பிளாஸ்டிக் பாவிக்காங்க, அடுத்தது கிளாஸ், அடுத்தது ஃபைபர் போன்றதெல்லாம் என்ன செய்யறாங்க பாவிக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீளம் 28 தொடக்கம் 30 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு அடி என்ன செய்யணும் நீளம் காணப்படணும். அதுல வெளிப்புற சுற்றளவு, அதுல சுற்றளவு 12 தொடக்கம் 14 சென்டிமீட்டர் என்ன செய்யணும் இருக்கணும். அதுல நிறை 50 கிராமுக்கு என்ன செய்யக்கூடாது குறையக்கூடாது. இவை அனைத்தும் குறுங்கோல் ஒரு வெட்டின் தொடர்பான விதிமுறைகளாக காணப்படுது. அதுல இரண்டாவது விதிமுறைகளை பாத்தீங்கன்னா போட்டு மிழுவதிலும் போல் கைகளிலேயே கொண்டு செல்லப்படுதல் வேண்டும். குறுங்கோல் கைதவரி கீழே விழுந்தால் தவற விட்டவரே மீண்டும் அதனை எடுக்க வேண்டும். இது அநேகமா நாங்களுக்கு என்ன டவுட் வரும். உதாரணமா இது என்னத்தை சொல்லலாம்னு போட்டி முழுவதிலும் குறுங்கோல் கைகளிலேயே கொண்டு செல்லப்பட வேண்டும். இப்ப அந்த போட்டி வீரர் அதாவது குறுங்கோல் என்ன செய்யணும் கையிலேயே கொண்டு போகணும். நீங்க யோசிக்கலாம் என்ன கையில கொண்டு போன வழுக்குது நம்ம என்ன சோட்ஸ் டைட்டா தான் சோட்ஸ் அந்த இடுப்புல பூத்திட்டு ஓடலாம் மனசுல என்ன யோசிப்பீங்க. ஆனா அப்படி இல்லாம என்ன இல்ல செய்ய முடியாது, கட்டாயம் அந்த போட்டியில ஓடக்குள்ள அந்த வீரர் கையில தான் என்ன செய்யணும் பெட்டு காணப்படணும். அது அந்த அஞ்சல் ஓட்டத்துல ஒரு விதிமுறையாக என்ன செய்ய காணப்படுது. இன்னொரு விதிமுறை தான் யாரு அந்த அஞ்சல் போல கீழே விழுத்துறாரோ அவர் தான் என்ன செய்யணும் எடுத்து கொடுக்கணும். காரணமா 4x100 ஓடக்குள்ள மிகவும் வேகமாக என்ன செய்வாங்க அஞ்சல் கோல் மாத்துவாங்க. அந்த டைம்ல மாத்துற டைம்ல கீழே விழுந்துடும். விழுந்தா யாரு கொண்டு வந்து விழுதோ அந்த கொண்டு வந்தவர் தான் என்ன செய்யணும் எடுத்து கொடுத்து மற்றவர் என்ன செய்யணும் எடுத்துட்டு ஓடணும். அப்படி இல்லாம பெற்றுக்கொள்றவர் புறக்கிட்டு என்ன செய்யலாம் ஓடையலா ஓடினா அது தவறாக என்ன செய்யும் கருதப்படும். அப்ப யாரு கொண்டு வந்து கொடுக்காரோ அந்த மாத்திர டைம்ல யாரு கொண்டு வந்து கொடுக்காரோ அவர் தான் என்ன செய்யணும் அந்த எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லாம இன்னொரு சந்தர்ப்பம் வரங்கும் இன்னொரு சந்தர்ப்பம் வரும். இப்ப இவர் எடுத்துட்டு ஓடக்குள்ள கை தவறி அல்லது வலிக்கு என்ன செய்யும் கீழே விழுந்துட்டு அதை இவர் என்ன செய்யலாம் புறக்கிட்டு என்ன செய்யலாம் ஓடலாம். ஆனா மாத்தக்குள்ள விழுந்தா யாரு கொண்டு வந்தாரோ அவர் தான் என்ன செய்யணும் எடுத்து கொடுக்கணும். ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை வளையங்கள் மாத்தக்குள்ள விழுந்தாதான் யார கையில இருந்து விழுதோ அவர் என்ன செய்யணும் எடுத்துட்டு ஓடணும். இப்ப இவர் எடுத்துட்டு ஓடக்குள்ள விழுது அப்ப யார கையில இருந்த அவர கையில இருந்த அப்ப என்ன செய்யணும் அவரு அதை எடுத்துட்டு என்ன செய்யலாம் ஓடலாம். அப்ப இது இரண்டாவது விதிமுறையாக காணப்படுது. மூன்றாவது விதிமுறையை பாத்தீங்கன்னா குறுங்கோல் மாற்றம் பிரதேசத்திலேயே இடம்பெற வேண்டும். அதாவது பெட்டின் சேஞ்ச் ஜோன்ல தான் என்ன செய்யணும் நடக்கணும். பெட்டின் ஜோன் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா இதை மாதிரிதான் அந்த மைதானத்துல குறிக்கப்பட்டிருக்கும். உதாரணமா எல்லாரையும் இப்ப அந்த அஞ்சலோட்டத்துல ஈடுபடுற வீரர்களை கூட எங்க போயிட்டு விடுவாங்கன்னு சொன்னா இந்த சென்டர் லைன் இருந்தாலே நான் கோடன் போறேன் பாருங்க இந்த லைன்ல தான் என்ன செய்வான் கொண்டு போயிட்டு விடுவாங்க. இது சென்டர் லைனா இருக்கும். இந்த சென்டர் லைன்ல இருந்து பின்னுக்கு 10 மீட்டர் பி என்ன குறிக்கப்பட்டிருக்கு, 3x10 மீட்டர் ஏ ஆக இணைஞ்சி குறிக்கப்பட்டிருக்கு. இந்த 20 மீட்டருக்குள்ளதான் என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்க என்ன செய்யலாம் அஞ்சல் கோல மாத்த முடியும். இந்த 20 மீட்டருக்குள்ள என்ன செய்யலாம் அஞ்சல் கோல மாத்த முடியும். அதற்கு மேலதிகமாக இன்னொரு பின்பக்கத்தால அந்த பக்கத்தால இன்னும் 10 மீட்டர்ல ஒரு கோடு கீறப்பட்டிருக்கும். அதை சீன்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவோம் சொன்னா விரைவுபடுத்தும் பிரதேசம் வேகத்தை அதிகரிக்கிற பிரதேசம். அப்ப மொத்தமாக 30 மீட்டர் இருக்கும். ஆனா அஞ்சல் கோலை எங்க மாத்தலாம்னு சொன்னா அந்த சிவப்பலன கோடுகள் இந்த பிரதேசத்துல மட்டும்தான் என்ன செய்யலாம்னு சொன்னா மாத்தலாம். சரியா தெளிவா விளையங்கணும். நீங்க எங்க மாத்தலாம் இந்த சிவப்புல போட்டிக்கிற பிரதேசத்துல மட்டும்தான் மாத்தலாம். அந்த பிசிங்கிற பிரதேசத்தை என்னன்னு சொல்லி அழப்பம்னு சொன்னா வேக அதிகரிப்பு பிரதேசம் எக்ஸலரேஷன் ஜோன் சொல்ற இங்கிலீஷ்ல ஏபிஎம் சொல்லுவோம் பெட்டின் ஜோன் சொல்லுவோம். அதாவது கோல் மாற்றும் பிரதேசம் சொல்லுவோம். அப்ப இதை நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். ஆனா இது ஒரு பழைய ரூல்ஸ், புதிய விதிப்படி கீழே தரப்படி பாதிக்கிற குறிப்புல புதிய சர்வதேச மெய் வல்லுநர் போட்டி விதிகளின் பிரகாரம் வேக அதிகரிப்பு பிரதேசம் நீக்கப்பட்டு கோல் மாற்று பிரதேசத்தின் தூரம் கோல் மாற்று பிரதேசத்தில் இணைக்கப்பட்டு கோல் மாற்று பிரதேசத்தின் நீளம் 30 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்ப புதிய ரூல்ஸ் படி இந்த பி சீரி தானே இந்த பிஎம் சியும் என்ன வேக அதிகரிப்பு பிரதேசம்ங்கிறது நீக்கப்பட்டு அதுல தூரம் கோல் மாற்றும் பிரதேசத்துடன் இணைஞ்சிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா மொத்தமா 30 மீட்டர்லயும் என்ன செய்யலாம் கோல் மாற்றம் செய்யலாம். அது புதிய ரூல்ஸ்.
அப்ப நீங்க யோசிப்பீங்க புத்தகத்துல இந்த படத்துல இருக்க மாதிரி நான் வேற விதமா சொல்றேன் புதிய அப்டேட் நான் சொல்றேன் அப்ப எக்ஸாமுக்கு எதை எழுதுறீங்க அப்படின்னு டவுட் ஒன்று வருமா இல்லையா? அப்ப நீங்க எக்ஸாம்ல அந்த கேள்வி எப்படி கேட்கப்படுங்கிறத தெளிவா விளையணும். இப்ப கேள்வி கேட்கலாம், புதிய விதிமுறைக்கு அமையன்னு சொல்லி கேள்வி கேட்டா நீங்க என்ன செய்யணும், 30 மீட்டர் சொல்லி தான் கொடுக்கணும். புதிய விதிமுறைக்கு அமைய கோல்மாற்றின் பிரதேசத்தின் தூரம் யாது, எம்சிக்யூல வரலாம். புதிய விதிமுறைக்கு அமைய கோல்மாற்றும் பிரதேசத்தின் தூரம் யாது என்று ஒரு கேள்வி கேட்டா எத்தனை கொடுக்கணும் நீங்க? 30 மீட்டர்னு கொடுங்க. அப்படி இல்லாம சாதாரணமா கோல்மாற்றும் பிரதேசத்தின் தூரம் யாது என்று சாதாரணமா கேட்டா நீங்க புத்தகத்துல இருக்கிற மாதிரி 20 என்ன செய்யுங்க கொடுங்க. ஆனா இந்த ரூல்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, ஆனா புத்தகத்துல என்ன செய்யல, இன்னும் அப்டேட் பண்ணல. அப்ப நீங்க தெளிவா வளைக்கணும். உங்களுக்கு ஒரு அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டு இருக்கிற கேள்வி, அதனால நான் சொல்றேன் அந்த கேள்வியை வாசிக்கக்குள்ள சரியா வாசிக்கணும். இப்ப ஒரு கேள்வி போட்டுட்டாங்க, புதிய விதிமுறைகளுக்கு அமைய இல்லாடி புதிய சர்வதேச மெய்வல்லுநர்கள் மெய்வல்லுன விதிமுறைகளுக்கு அமைய கோல்மாற்றும் பிரதேசத்தின் நீளம் யாதுன்னு சொல்லி கேளு. கீழே 30 மீட்டர் விடை ஒன்று இருந்தா நீங்க 30 மீட்டருக்கு என்ன செய்யுங்க போடுங்க. அந்த புதியங்கிற சொல் இல்லாம சர்வதேச மெய்வல்லுநர் போட்டிகளின் விதிகளின் பிரகாரம் கோல்மாற்றும் பிரதேசத்தின் நீளம் யாது என்று கேட்டா 20 மீட்டர் என்ன செய்யும் கொடுங்க. அப்ப அந்த சொல்லுகளை நீங்க தெளிவா என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்ப நம்ம இதோட டே கிளாஸ் முடிக்கும். இதுல தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். இதுல டியூட்டனா இதுல டியூட் அல்லது இதுல செயலட்டைகளை உங்களோட அந்த நம்மள பிசிக்கல் எடுகேஷன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எடுகேஷன் குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். தேவையானாக்கள் அதுல எடுத்துக்கோங்க. அந்த குரூப்ல இல்லாதாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த கீழே இருக்கிற இலக்கத்துக்கு உங்களோட பேரு ஸ்கூல் அல்லது பாடசாலையை அனுப்புங்க. அந்த இதுக்கு தானே செமினாருக்கு அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்பிச்சேன், 100 பேர் தான் அனுப்பி, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல லிஸ்ட் அந்த பேர் போட்டிருக்கீங்க. ஆனா சிலாக்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த நான் எப்படி எந்த அடிப்படையில் அனுப்பிச்சேன்னு சொன்னா மேல முதலாவது பேர், அடுத்த ஸ்கூல், அடுத்த டிஸ்ட்ரிக்ட், மூணை டைப் பண்ணிட்டு ஆகக்குள்ள எக்ஸாம் சொல்லி டைப் பண்ணி சொல்லி அனுப்பிச்சேன். அதிகமாக சில ஆக்கள் பேர் அனுப்பியிருக்கீங்க, எக்ஸாம் சொல்லி என்ன செய்யல போடல. அப்படியான ஆக்களை நான் எது செய்யல அந்த குரூப்ல எட் பண்ணல, இன்னும் இன்னும் இரவைக்கு எட் பண்ணணும். அப்படி அந்த செமினார்ல இருக்க முடியுமானாக்கள் தேவையானாக்கள் தரம் 11 கல்வி கற்கிறார்கள் மட்டும் ஓயல் படிக்கிறார்கள் மட்டும் செய்யுங்க. அந்த செமினார் வார ஞாயிறு அல்லது அதற்கு அண்மித்த நாட்களில் என்ன செய்யும் நடைபெறும், அது தொடர்பான ஏனைய தகவல்கள் அந்த குழுமம் உருவாக்கப்பட்டு உடனடியாக இன்று இரவு அப்டேட் செய்யப்படும். அதுல இணைய விரும்புகிறார்கள் அதிகமாக அந்த அந்த இதுல மெசேஜ் வந்துக்கிற கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வைஸா ஹம்மாந்தோட ஜாயிரால இருந்தான் கூட மெசேஜ் வந்துருக்கு எட் பண்ண சொல்லி. நான் நினைக்கிற அளவு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல அதுல வந்துருக்கு, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல மெசேஜ் பண்ணீங்க. ஆனா நான் சொன்னேன் 100 பேர் தான் எடுக்கிறேன்னு சொல்லி, ஏன்னு சொன்னா ஒரு பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப நான் இப்ப அதை ஒன் பண்ணி டவுட் எதுங்கலங்கன்னு சொன்னா எல்லாரும் மைக் ஒன் பண்ணிருப்பீங்க, பேச கஷ்டமாயிரு சத்தம். அப்ப 500 பேரை வச்சுட்டு பேப்பர் கிளாஸ் செய்ய இயலாது, 100 பேர் தான் எடுக்கலாம். அப்ப அதுல நான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலருகே அந்த வரையறைகள் செல்லக்குள்ள அதுல இருந்து 100 பேர் தான் எடுக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப அந்த லிஸ்ட் வர விரும்பினாக்கள் மட்டும் அந்த மெசேஜை போடுங்க, உங்களோட பேரு ஸ்கூல் அந்த அதுக்கு தரம் உங்களோட டிஸ்ட்ரிக்டை போட்டு கீழே எக்ஸாம்னு போட்டா மட்டும்தான் அந்த குரூப் லேட் ஆகும். நீ எக்ஸாம்னு போடாட்டி நான் குரூப்ல லிங்கை தான் அனுப்புறேன் சரியா? அப்ப இதோட முடிப்போம். நான் இப்ப மைக் ஓன் பண்ணேன், ஏதும் டவுட் இருக்கிறாங்க மட்டும் கேளுங்க. இதுல தொடர்ச்சி இன்ஷால்லா பெருநாளை தொடர்ந்து இது நாளையாண்டு பெருநாளைக்கு பெருநாளை தொடர்ந்து தான் என்ன செய்யும் இதுல தொடர்ச்சி கிளாஸ் நடக்கும் சரியா? சரி நான் சொன்ன உங்களோட பேரு இனிஷியலோட பேரு முதலாவது, இனிஷியலோட பேரு ரெண்டாவது, எந்த ஸ்கூல் அடுத்து கிரேட் 11 மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, கிரேட் 10 பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் நடக்க போற இது வந்து பேப்பர் கிளாஸ் வந்து கிரேட் 11க்குரியது, 10க்கு பிறகு பார்ப்போம். மூன்றாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் நடிச்சுட்டு இறுதியாக இறுதியில் என்ன எக்ஸாம் சொல்லி டைப் பண்ணுங்க, எக்ஸாம் சொல்லி டைப் பண்ணுறாங்க மட்டும் தான் நான் செய்வேன் அதில் எட் பண்ணுவேன். அப்போ அதை தெளிவாக விளைவிக்கோங்க. நான் திருப்பி மைக் ஒன் பண்ண வேதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அந்த குரூப்பில் பிசிக்கல் எடிஷன் குரூப்பில் இல்லாதாக்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட மெசேஜை போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் குரூப்பில் எட்டாக. சர்வதேச ரீதியில 30 மீட்டரா சார்? இப்ப விதிகள் விதிமுறை மாற்றப்பட்டு
கடந்த மூன்று வருடங்களா அதான் இருக்கு. ஆனா புத்தகத்துல என்ன மாறுபடல, புத்தகத்துல இருக்க வந்து 10 மீட்டர் தான் இருக்கு, 20 மீட்டர். புத்தகத்துல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் முடியும், ஆனா சர்வதேச விதிமுறை மாற்றப்பட்டு அதுல அப்டேட் அந்த புத்தகத்துல சேர்க்கப்படல. இதுல கிளாஸ் பத்தி கேட்டீங்க, என்ன செய்யும் ஃப்ரீயாகவே முடிக்கப்படும், உங்களுக்கு எந்தவித கட்டணம் இல்லாம ஃப்ரீயாக முடிக்கப்படும். செகண்ட் டேர்ம் முடித்ததன் பிற்பாடு இப்ப தேர்ட் டேர்ம் நடக்க கூட அது ஃப்ரீயா சரியா இல்ல வேற ஏதும் கட்டணங்கள் அறகுறதா பத்தி யோசிக்கணும். என்ன சொன்னா இப்ப சாஃப்ட்வேருக்கும் காசு கட்டணுனாங்க, டேட்டா பிரச்சனை டைப் பண்றதுக்குரிய காசு இப்ப நிறைய செலவுங்க, அப்ப எல்லாம் ஃப்ரீயா செய்யறது கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களுக்கு செகண்ட் முடிக்கிற முழு யூனிட்டும் ஃப்ரீயாகவே கற்பிக்கப்படும். இப்ப நாங்க ஒரு யூனிட்டை முடிச்சிடும், இது ரெண்டாவது யூனிட் தொடங்கி இருக்கோம். இதே மாதிரி ஓஎலுக்கும் இருக்கிற செகண்ட் முடிக்கிற யூனிட் ஃபுல்லா இலவசமாக என்ன செய்யும் முடிக்கப்படும். நீங்க அதுல தொடர விரும்பினா இந்த குழுல கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட மெசேஜ் போடுங்கன்னா குழுல இணைத்துக் கொள்வோம். பேப்பர் கிளாஸ் செமினாருக்கு சிறிய கட்டணம் ஒன்று அறவிடப்படும். அதுல பேப்பர் கிளாஸ்ல தரம் 11 சேர்ந்த மாணவர்கள் இணைய விரும்புகிறார்கள், உங்களோட பேரு தரம் 11 சொல்லி போட்டு ஸ்கூல் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு ஆக கீழே எக்ஸாம் சொல்லி போட்டு மெசேஜ் போடுங்க. நான் அந்த குரூப்பை இந்த இரவு கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிங்கை நான் அனுப்புவோம். சரியா, அப்ப நம்ம இதோட கிளாஸை முடிப்போம். தேவையானாக்கள் இந்த நம்பர் தேவையானாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம இதோட கிளாஸ் முடிப்போம். அனைவருக்கும்